ஹாய், நம்ம இந்த வீடியோவில் NCERT POLITY 6th செகண்ட் சாப்டர் வந்துட்டு பார்க்க போகிறோம். சரியா? அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் டைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம யார் அப்படின்னா, நம்ம பார்க்க எப்படி இருக்கோம், என்ன ஹைட் இருக்கோம், என்ன வெயிட் இருக்கோம், என்ன லாங்குவேஜ் பேசுகிறோம், என்ன அசன்ட் பேசுகிறோம், இல்லை நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் என்ன, கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் என்ன, கேஸ்ட் பேக்ரவுண்ட் என்ன, எக்கனாமிக் பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இல்லையா? அப்போது இன்னொருத்தர் யார், இதே ஃபேக்டர்ஸ் தான். இப்போ நமக்கும் இன்னொருத்தருக்கும், சரியா? இப்போ உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் முகம் மட்டும் வித்தியாசப்படலை, இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே வித்தியாசப்படுது, ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் டைவர்சிட்டின்னு நம்ம படித்தோம், இல்லை? அது மட்டும்தான் படித்தோமா? ஆனால் இல்லை, தனித்தனி மனுஷங்களுக்குள்ள மட்டும் பல்வகைத்தன்மை இல்லை, இந்தியா முழுக்க பல்வகைத்தன்மை இருக்குது அப்படின்னு படித்தோம். நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூட கேரளா லடாக் ஸ்டேட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஏன் இந்த ரெண்டு ஸ்டேட்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, டியூ டு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், இல்லையா? சரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பல்வகைத்தன்மை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எதை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, ஒரே விஷயத்த நம்ம பல்வேறு கோணங்களில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் வந்துட்டு நமக்கு இந்த பல்வகைத்தன்மையில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்துட்டு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கில் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, வெள்ளக்காரங்க இருந்ததுனால, அதாவது வெளியில் இருந்து திணிக்கப்பட்டதனால் நம்ம வந்துட்டு ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலை. ஆனால் பொதுவாகவே இந்திய மக்களுக்குள்ள ஒரு பெரிய சகிப்புத்தன்மை இருக்குது. வேறு வேறு ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, வேறு வேறு கல்ச்சர்ஸாக இருந்தாலும் சரி, மக்களுக்குள்ள ஒரு வரலாற்று ரீதியாகவே ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் வந்துட்டு வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் வந்துட்டு இந்திய மக்களுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைவர்சிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன், ஓகேவா? இப்போ தானே சொன்னேன், அதாவது டைவர்சிட்டி நம்ம வாழ்க்கைக்கு வளம் சேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நெக்ஸ்ட் சாப்டருடைய இமீடியட் பேர் பார்த்திங்கன்னா, டைவர்சிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன்னா என்ன? பாகுபாடு. அப்போது பல்வகைத்தன்மையும் பாகுபாடும் அப்படிங்கிறதான் இந்த சாப்டரோட டைட்டில் இல்லையா? இவங்க நம்ம இவங்க இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து நம்மளை மாதிரியே யார் இருக்காங்களோ அவங்க கூட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம், இல்லை? இப்போ நம்மளை மாதிரி யார் இருக்காங்க, பேசுகிறாங்க, பழகிறாங்க, இல்லை நம்மளை மாதிரியான மொழி பேசுகிறாங்க, ஸோ அந்த மாதிரி இது மேட்ச் ஆகிறப்ப வி ஃபீல் கம்ஃபர்டபுள், இல்லை? இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரே ஊரில் இருந்துட்டு இப்போ மெட்ராஸ் கோயம்புத்தூர்னு ஒரு சிட்டியில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், இல்லை? ஆனால் நம்மளை மாதிரி இருக்கவங்க கூட நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அப்படி இல்லாதவங்க கூட நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்ச், அன்ஃபெமிலியராக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ரொம்ப புதுசாக பழக்கம் இல்லாதவங்களா அவ்வளோதான் ஃபீல் பண்ணுவோமானா, கிடையாது. அவங்கள பற்றி நம்ம ஒரு ஒப்பீனியனையும் வச்சுருப்போம், ப்ளஸ் ஒரு ஆட்டிடியூடையும் நம்ம வந்துட்டு வச்சுருப்போம் இல்லையா? இப்போ நம்ம படிக்கிற காலேஜில் வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட் இல்லாட்டி வேறு கண்ட்ரி ஸ்டூடெண்ட் வந்துட்டு படிக்கிறாங்க, நம்ம கிளாஸ்மேட்டாக இருக்காங்க, இப்போ ஒரு நீக்ரோ படிக்கிறாங்க இல்லாட்டி வந்துட்டு நார்த் ஈஸ்ட்காரங்க படிக்கிறாங்க அப்படின்னா, ஓ இவங்கனா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம பழகியிருக்க மாட்டோம். பட் பை லுக் அவங்க வந்துட்டு பார்க்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ஒரு தாழ் நிலையாக நம்ம வந்து ஒரு கருத்து வச்சுருப்போம், ஒரு ஆட்டிடியூடையும் ஏற்படுத்தியிருப்போம் இல்லையா? அப்போது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ப்ரீஜூடிஸ். ப்ரீஜூடிஸ்னா கரெக்டாக வந்துட்டு தமிழில் முன்முடிவெடுத்தல். அதாவது ஒருத்தர் நம்மளை மாதிரி இல்லாத ஒருத்தரை வந்து அவர்கிட்ட பழகி அவருடைய உண்மையான குணாதிசயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்காமல் ஒரு சில ஃபேக்டர்ஸை வந்துட்டு நம்ம முன் வச்சு இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம வந்து நம்மளாக ஒரு கணக்கு போட்டு
வச்சுக்கிறது. சரியா, அந்த கணக்கின்படி அவரை வந்து ஹேண்டில் பண்ணுறது, இல்லை அணுகுமுறை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது. இதுக்கு பேர் தான் ப்ரீ ஜூடிஸ். ஓகேவா? ரைட். அப்போ இதுதான் ரியலாக நடக்குது அப்படின்னா, இதுதான் ரியாலிட்டி. நான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு மொழி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பொதுவாகவே என்ன நினைப்போம் அப்படின்னா, இங்கிலீஷ் பேசுகிற ஒருத்தரை பார்த்து நம்ம பயப்படுவோம், இல்லை? ஏன் அப்படின்னா, இப்போ அதே தெலுங்கு பேசுகிறவரை பார்த்து பயப்பட மாட்டோம், கன்னடம் பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்கள பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். ஆனால் சம்வன் ஹூ இஸ் வெல் வேர்ஸ்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னா, வி ஃபீல் இன்ஃபீரியர். அவங்கள வந்து நம்ம ஒரு சுப்பீரியர், நம்ம வந்துட்டு நம்மளை ஒரு கீழ்நிலையில் வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு மேல்நிலையில் வச்சு நம்மளே கருத ஆரம்பிச்சுருவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதெல்லாம் நம்மளே தான் நம்ம சொல்லிக்கணும், ஏன் நம்ம அப்படி மதிக்கிறோம் அப்படின்ட்டு. இல்லை, இப்போது இங்கிலீஷ் படித்தவங்களாம் ரொம்ப அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க என்னன்னு தெரியல. இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ். இப்போ ஒரு ஆயா நம்ம வீடியோஸ்லலாம் பார்ப்போம்ல, இல்லை ஒரு வாட்ச்மேனோ, இல்லை அவங்களுடைய லைஃப்பில் அவங்க எந்த மாதிரியான பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம கன்னடம் பேசுகிறவங்களையோ இல்லை மலையாளம் பேசுகிறவங்களையோ அப்படி உயர்வாக நினைக்கிறது இல்லை, தமிழை தவிர மற்ற மொழி பேசுகிறவங்கள. ஆனால் இங்கிலீஷ் பேசுகிறவங்களோ நம்ம உயர்வாக நினைக்கிறோம். அப்போ இது என்னது? சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை நம்ம உயர்வாக நினைக்கிறோம். அப்போ இது என்னது? ப்ரீஜுடிஸ். சரியா? அதுவே இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, எந்த பகுதியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேவா? இப்போ கிராமத்து ஆளுங்க நகரத்து ஆளுங்களை வச்சு பார்த்துப்போம். சரியா? இப்போ பொதுவாக எனக்கு வந்துட்டு சொல்லப்பட்ட, இப்போ என்ன, இது வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன். எனக்கு சொல்லப்பட்டது வந்துட்டு என்ன அப்படின்னா, நகரத்து ஆளுங்க வந்துட்டு ஒரு நேர்மையாக இருக்க மாட்டாங்க, நம்பிக்கைக்கு உகந்தவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, ரொம்ப மணி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது. பட் த பீப்புள் ஐ மெட் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாங்க. ரொம்ப சுயநலம் இல்லாத, நிறைய இரக்க குணம் இருக்க, நிறைய லாயல்ட்டி இருக்க, ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு கிராமத்தாரை விடவும் நகரத்தில் வந்துட்டு அந்த மாதிரி மனுஷங்களை நான் அதிகமாக சந்திச்சிருக்கேன். அப்போ ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ப்ரீஜுடிஸ் தான், இல்லை? அதே மாதிரி இப்போ நகரத்துக்காரங்க கிராமத்துக்காரங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது இவங்க வந்துட்டு நாள் முழுக்க உழைப்பாங்க, இல்லை அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு சுயநலமே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு பொதுப்படையாக நினைக்கிறது. இல்லை, ஆனால் நமக்கே தெரியும் கிராமத்தில் சுயநலமே இல்லாத மக்கள்லாம் கிடையாது, ஒன் ஆர் டூ அப்படி. ஆனால் சுயநலம் உள்ள மக்களும் இருக்காங்க. அதே மாதிரி நாள் முழுக்கெல்லாம் உழைச்சிக்கிட்டு இல்லை, ஏன்னா எப்போ வந்துட்டு அவங்களுக்கு வேலை இருக்கோ வயலில் அப்போ தான் வேலை பண்ணுவாங்க, மீதி நேரத்தில் அந்த பயிர் வளர்கிற வரைக்கும் இவங்களும் சும்மா தான் இருக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியில் எல்லோரும்லாம் வந்துட்டு பொழுதுனைக்கும் விவசாயம் வேலை பண்ண மாட்டாங்க. ஒரு அவங்க வந்துட்டு படிப்பாங்க, படிக்கிறவங்களும் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க ஒரே ஃபேமிலியில் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுறது, அதுவும் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற யோசனையே இல்லாமல். சரியா? அதை புரிஞ்சுக்காமல், இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது த வே தே ட்ரெஸ். ஓகேவா? இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க ஒரு பப்ளிக் பிளேஸில், இல்லை ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு முன்ன பின்ன அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சாக அன்ஃபெமிலியராக இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை பற்றி நம்மளாம் வந்துட்டு ஒரு சில ப்ரீஜுடிஸையும் வச்சுப்போம், இல்லை? ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணு கூட பழகி பார்க்குறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஒரு கவர்டாக, ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுற ஒரு பொண்ணை விட ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கலாம், நம்பிக்கை உள்ள பொண்ணாக இருக்கலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரொம்ப லாயல்ட்டி இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லையா? பட் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வச்சு அவங்களுடைய குணாதிசயத்தை முழுசாக முடிவு பண்ணுறது தப்பு, இல்லையா? அவங்க ஏன் ப்ரீ ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருக்கலாம், அவங்க இருந்த சொசைட்டி அதை தப்புன்னு சொல்லியிருக்காம இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்க ஒரு ஃபாரினில் படித்தவங்களாக இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, இல்லையா? ஆனால் அவங்கள இப்படி பார்த்துட்டு இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பழகாமல் அவங்கள பற்றின ஒரு ஒப்பீனியனாக நம்ம முன்வைக்கிறோம், ஒரு ஆட்டிடியூடை நம்ம முன்வைக்கிறோம், இல்லையா? அது தப்பு தானே? ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராக்டிக்கல். நம்ம வந்து டைவர்சிட்டி, இந்திய மக்கள் வந்து இந்த டைவர்சிட்டியை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே எவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பொய் ஒளிஞ்சிருக்கு பாருங்களேன். ஆனால் இதுதான்
ரியாலிட்டி இல்லை, நம்ம வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொண்டாடலாம் நம்ம வேற்றுமையாக அப்படிங்கிறது தான். அந்த பல்வகைத்தன்மையும் பாகுபாடும் தான் இங்கே உண்மையிலேயே இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இல்லை. ஸோ இதுதான் வந்து இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபஸ்ட்டு 5 pages இருக்கிற கண்டென்ட்டை நான் உங்ககிட்ட பேசிட்டேன் ஓகேவா. இப்போ அதுக்கு அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ டைவர்சிட்டினா வேறு இன்இக்வாலிட்டினா வேறுன்னு சொல்லிட்டு நம்ம முந்தின சாப்டர்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்து அந்த டைவர்சிட்டியோட டைப்ஸ் தான் வந்துட்டு ஆக்சுவலி அடுத்து வந்திருக்கணும். இவங்க வந்துட்டு கிறுக்குத்தனமாக இந்த NCERT புக் எழுதினவங்க அந்த டைவர்சிட்டியோட டைப்ஸை கொடுக்காமல் திடீர்னு நடுவில் கொண்டு வந்து இன்இக்வாலிட்டியை நுழைச்சி வச்சுருக்குறாங்க. அதனால் இப்போது ஃப்ளோ வந்துட்டு நமக்கு கட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த 5 pages நான் இந்த வீடியோவை நிறுத்துகிறேன் ஓகேவா. இதுக்கப்புறம் வர இந்த இன்இக்வாலிட்டியை நான் திரும்ப எடுக்கிறேன் சரியா. இப்போ நம்ம மேற்கொண்டு அப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்சஸ் வேற்றுமைகளை வந்துட்டு ஆக்சுவலி அதை தானே நம்ம இப்போ பார்த்துருக்கோம் டைவர்சிட்டி. இந்த டைவர்சிட்டியை நம்ம 2 பிரிக்கிறோம் சரியா. அதாவது நமக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கிற வேற்றுமைகளை, ஒன்று வந்துட்டு பல்வகைத்தன்மை, ஒன்று வந்துட்டு ஏற்றத்தாழ்வு சமத்துவமின்மை சரியா. இப்போ இந்த பல்வகைத்தன்மையை ஜெண்டர் டைவர்சிட்டி, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, மைனாரிட்டின்னு சொல்லிட்டு நான் 3 பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டியாக சாதி முறைகள் ஓகேவா. ஸோ இந்த அடிப்படையில் தான் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் NCERT பாலிட்டியை ஹேண்டில் பண்ண போகிறேன். நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் சாப்டர் வைஸ் வந்துட்டு வர முடியாது, ஏன்னா வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு நான் இந்த 6th page to 12th page நான் இப்போ எடுக்க போகிறது இல்லை. இந்த சாப்டர் வந்துட்டு இவ்வளோ தான். திரும்ப நான் இன்இக்வாலிட்டியை எப்போ ஹேண்டில் பண்ணுறேனோ அப்போ தான் இந்த மீதி இது இந்த கண்டென்ட்டை வந்துட்டு நான் அப்போ கொடுத்துருவேன் உங்களுக்கு ஓகேவா. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெண்டர் டைவர்சிட்டி, அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, அதுக்கப்புறம் மைனாரிட்டி ஓகேவா, அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டி. அப்போ தான் இந்த 6 to 12 pages வந்துட்டு உள்ளே வரும் சரியா. ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்.